தர்மார்த்தத்தை வாழுங்கள் என்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம் முதலாவதாக வாசித்த தேவார்த்தை 2 கொரிந்தியர் 5:17 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் என்னவாக மாறுகிறான்? ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாக மாறுகிறது என்ற வார்த்தை வைத்து நாம் இந்த மறுபிறப்பில் இருக்கும் முக்கியமான அம்சங்களை பார்த்தோம். எந்த வனமாக இந்த மறுபிறப்பின் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று முதல் பார்த்த காரியம் செல்ஃப்லெஸ் லைஃப், சுயமற்ற ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக கீப்பிங் த பாடி அண்டர், மாம்சத்தை ஒடுக்கி வைப்பது. மூன்றாவது எக்ஸிபிட்டிங் ஃபெய்த்ஃபுல்னஸ், விஸ்வாச உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துவது. நான்காவதாக நம் தியானித்த காரியம் பிலீவிங் இன் காட், தேவனை விஸ்வாசித்தல். இன்றைக்கு நாம் ஐந்தாவதாக கடைசியாக இருக்கும் குறிப்பை நாம் தியானிக்க இருக்கிறோம். லைஃப் ஆஃப் ப்ரீ எமினன்ஸ், லைஃப் வித்தவுட் ப்ரீ எமினன்ஸ், லைஃப் வித்தவுட் ப்ரீ எமினன்ஸ். அதாவது ப்ரீ எமினன்ஸ் என்றால் அதாவது வீணான ஒரு புகழ்ச்சி, வீணான புகழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. லூகா 14:7 7-11 லூகா 14:7-11 விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வந்தியில் முதன்மையாக இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஓமையில் சொன்னார். ஒருவனால் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது வந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னில் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனை உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னுடனே கூட வந்து இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான் என்றார். நாம் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் கிருபை ஊற்றும் இயேசு நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன், அமேன். வீண் பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் மாற்றத்தை வாழும் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நம் மறுபிறப்பு பிறப்பதற்கு முன்பாக நமக்கு எல்லாத்திலையும் ஒரு பெருமை, நிறைய கடன் இருந்தால் அதில் ஒரு பெருமை, கிரெடிட் வர்த்தினஸ், எனக்கு கடன் கொடுப்பதற்கான எனக்கு தகுதி உள்ளதனால் எனக்கு கடனை தருகிறார்கள் என்று சொல்லி அது ஒரு வீண் பெருமை. இதில் தான் பெருமைப்படுறது இல்லாத ஒரு அளவுக்கு எல்லாத்திலையும் வீண் பெருமை. கர்த்தர் நம்மை மறுபிறப்புக்கு பிறகு அவரை போல் அவர் நம்மை மாற்றிருக்கிறார். நாம் நம்முடைய மாற்றத்தை நாம் வாழ வேண்டும்.
யாரைப் போல் வாழ்வதற்காக நம்மை மாற்றியிருக்கிறார்? கிறிஸ்து இயேசுவை போல். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் ஒரு ஓமையை தந்திருக்கிறார். ஒருவனை ஒரு இடத்திற்கு அழைத்திருந்தார். அவன் எந்த வண்ணமாக அவன் இந்த இடத்தில் அவனுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும், அவன் எந்த இடத்தில் போய் உட்கார வேண்டும், அழைத்த இடத்தில் அல்லது ஒரு கல்யாணத்துக்கு திருமணத்திற்காக அழைத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரோல போய் உட்காந்துருப்பாங்க, சில தெரியாமல் நல்லா தெரிஞ்சு மீன் பெருமை. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, சார் இதெல்லாம் வந்து வேறு யாருக்கு வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து அதாவது நான்காவது ஐந்தாவது அதுலேருந்து அங்கேருந்து உட்காருங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ ஆசை, அதெல்லாம் ஏசு சொல்றாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து அவங்க ரிசர்வ் பண்ண இடத்துல போய் நீ உட்கார்ந்து உன்னை அங்கேருந்து பின்னாடி தூக்கி போடும்போது எப்படி இருக்கும்? அதனால் நீ எந்த இடத்துல போனாலும் நீ பின்னாடி போய் உட்காரு. உன்னை அழைத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், நீ எங்கே ஏன் இங்கே இப்போ உட்காந்துருக்கேன், முன்னாடி வந்து உட்காருன்னு சொல்லி அவங்களே அழைத்து உன்னை முன்பாக அழைக்க வேண்டும். அதாவது பெருமையோடு போய் முன்பாக போய் உட்கார்ந்தால் கடைசியில் என்னவாயிடுது, ஒரு அசிங்கம், அசிங்கப்படுகிறோம். ஆனால் முன்பாக போய் உட்கார்ந்தால் நம்மை முன்பாக அழைத்து உட்கார வைக்கும்போது, முதல் வரிசையில் உட்கார வைக்கும்போது அது ஒரு கணம். அதற்கு பேர் தான் கணம். நம்மை அவர்கள் கனப்படுத்துகிறார்கள். கணத்துக்கு நேர்மாறான வார்த்தை என்பது வெக்கப்படுத்துகிறது. நாம் எந்த இடத்திலும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. எல்லா இடத்திலும் இரட்டிப்பு கணத்தை நாம் காண இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவன் அவருடைய வார்த்தையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது எல்லா இடத்திலும் நமக்கு இரட்டிப்பு கணம் பார்ப்போம். அதை தான் இந்த இடத்தில் ஓமையாக கர்த்தராகிய இயேசு இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். 11 வசனத்தில், யாராவது அவனை அவன் உயர்த்தினால் அவன் வாசன். 11 வசனம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அது ஒருவன் அவனே அவன் உயர்த்த நினைத்தால் அவன் அவன் தாழ்த்தப்படுவான். ஆனால் ஒருவன் அவனை தாழ்த்தி கொண்டால் என்ன செய்யப்படும், அவன் உயர்த்தப்படுவான். இது யாரால் தாழ்த்தப்படுகிறது, யாரால் உயர்த்தப்படுகிறது? இது ஒரு பிரமாணம், இது ஒரு பிரமாணம். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் பிரமாணம். அதாவது எவன் ஒருவன் அவனை உயர்த்த நினைக்கிறானோ அவன் தாழ்த்தப்படுவான், எவன் ஒருவன் அவனை தாழ்த்த நினைக்கிறானோ தாழ்த்தி கொண்டிருக்கிறானோ அவனை அவன் உயர்த்தப்படுவான். இது ஒரு பிரமாணமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கும் தேவ பிரமாணம், அதாவது அதை அறிந்த நிறைய உலகத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் அதை அறிந்திருக்கிறார்கள். பார்த்துருக்கீங்களா அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னா, அதாவது அதை அறியாதவங்க விசுவாசிகளாக இதை இந்த வார்த்தை அறியாதவங்க என்ன செய்யலாம், ஒரு மீன் பெருமையில் இருக்காங்க. உலகத்தானுக்கு சிலவங்களுக்கு இந்த இந்த ஒரு பிரமாணத்தை அறிந்திருக்கிறார். பின்னாடி போய் உட்காந்து அவனை என்னை வந்து முன்னாடி உட்காந்துச்சா எனக்கு வந்து கொஞ்சம் மரியாதைன்னு சொல்லி பின்னாடி போய் உட்காருவாங்க. ஏன் சார் இங்கே உட்காரி சொல்லி கொண்டு வரும்போது என்ன, எல்லாருக்கும் முன்பாக ஒரு ஒரு மரியாதை. அதனால் இது ஒரு பிரமாணம், தேவனுடைய பிரமாணம், இந்த உலகத்தில் இருக்கும் பிரமாணம். எவன் ஒருவன் அவனை உயர்த்த நினைக்கிறானோ அவன் தாழ்த்தப்படுவான், எவன் ஒருவன் அவனை தாழ்த்தி கொண்டிருக்கிறானோ அவனை தேவன் உயர்த்துவான் உயர்த்துவார்கள். ஹல்லேலூயா. அதாவது இந்த உயர்வுக்கும் இந்த சரிவுக்கும் காரணம் வந்து யார், நாம் தான். நம்முடைய சொந்த செயல் தான் இதை கொண்டு வருகிறது. நம்முடைய செயலுக்கு காரணம் என்ன, நம்முடைய மனது. நாம் என்னவாக இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்றதற்கு அதற்கு காரணம் என்ன, நம்முடைய மனதின் சிந்தனை. மனதின் சிந்தனை எப்படி இருக்கிறது, நாம் கேட்கும் வார்த்தையின் வழியாக, நாம் அறிந்து கொண்ட காரியங்கள் வழியாக. சிலவங்களுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் வீட்டிலே குழந்தைகளுக்கு, அதாவது நல்ல ஒரு பள்ளிக்கூடம் என்னது குடும்பம் தான், குடும்பம் தான் ஒரு நல்ல ஒரு பல்கலைக்கழகம் என்று ஒரு இது இருக்கிறது.
பார்த்தால் நல்ல டிசிப்ளின் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது எங்க? குடும்பத்தில் தான். பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக சொசைட்டி அதாவது சமுதாயம் அவங்களை ஒழுக்கத்துக்கு கொண்டு வரும், எப்படி ஜெயிலில் போட்டுட்டு தான் கம்பி எண்ணெய் வைத்து அந்த ஒழுக்கத்துக்கு கொண்டு வரும். ஆனால் பிள்ளைகளை ஒழுக்கத்தில் வளர்ப்பது யாருடைய முக்கியமான வேலையானது? ஸ்கூல் ஸ்கூலில் வந்து அந்த வேலை கிடையாது, தான் பெற்றோர்களுடைய வேலை தான் பிள்ளைகளை வளர்ப்பது. ஆனால் கர்த்தருக்குள் இருக்கும் பெற்றோர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை வளர்க்கும் போது கண்டிப்பாக அவர்கள் ஒரு நல்ல ஒரு பிரஜையாக இந்த சொசைட்டி இந்த சமுதாயத்தில் வளர்வார்கள். இதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் தேவ வார்த்தை எங்கே கேட்கிறார்கள்? சபையில் கேட்கிறார்கள். சபையில் அதாவது அப்பா அம்மா கூட அடங்காதவங்க கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்பாக அடங்குவாங்க. ஏன்னா தேவ பயம் இருக்கு நம்ம பிள்ளைகள் காலமே. அதாவது அப்பா அம்மா சொல்றதை கூட அலட்சியப்படுத்தலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? கனத்தை நீ கொடுக்கணும். கர்த்தருக்குள் இருக்கும் பெற்றோர்களுக்கு நீ கனத்தை கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள் பெற்றோர்களுக்கு நீ கீழ்ப்படியணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. நான் நிறைய பேர் அலட்சியப்படுத்துகிறார், அது தவறு. அவருடைய ஆசிர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கும். நாம் ஒரே ஒரு கட்டளை தான் பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்குள் இருக்கும் பெற்றோர்களை நீ கனப்படுத்து, நீ நீண்ட நான் இந்த பூமியில் வாழ்வாய், அதே நேரத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். மனத்தாழ்மைக்கு முக்கியமான காரியம் என்ன? நமக்குள் நம்முடைய மனதிற்குள் இருக்கும் வார்த்தை. நம்முடைய மனதிற்குள் யார் என்ன வார்த்தை தந்திருக்கிறார்களோ அதன்படி தான். வீட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தையிலிருந்து அவங்க அந்த பிள்ளையை வந்து பெருமையிலே அவங்க வளர்த்துருந்தா அந்த குழந்தை எங்கே போனாலும் ஒரு பெருமையாக, அதாவது எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இடத்துல என்ன சொல்லக்கூடாது? அதுலையா அவங்கிட்ட அந்த பணத்தை நான் காமிக்கூடாது, அவங்க அந்த 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 இது அவங்களுக்கு மனசில் வரக்கூடாது. என்றால் அந்த மனசில் அது வந்துருச்சுன்னா அவங்க என்ன செய்யணும்? வீண் பெருமையில் வாழ்ந்துருவாங்க. அது கர்த்தருக்கு பிடிக்காத காரணம் வீண் பெருமை. அதனால் கலாத்தியர் நாம் பார்ப்போம் வீண் பெருமை எதனால் வருகின்றது. கலாத்தியர் 5:24-25-26 வசனத்தை வாசிக்கும் போது வீண் பெருமைக்கான முக்கியமான காரியம் காரணம் கலாத்தியர் 5:24-26 கிறிஸ்துவருடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். என்ன காரணம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மாம்சத்தை ஆசை இச்சைகளோடு சிலுவையில் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஆவியின்படி நடப்பவர்களாக இருப்போம். இல்லை என்றால் மாம்சத்தின்படி நடப்பவர்களாக இருப்போம். நாம் நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையவில்லை என்றால் நாம் என்ன செய்யப்படும்? நாம் என்ன செய்வோம்? ஆசை இச்சைகளோடு அந்த மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம். அது வீண் புகழ்ச்சிக்கு காரணம் என்ன என்றால் ஒருத்தனையும் வீண் புகழ்ச்சி ஒரு விசுவாசி நடந்து கொண்டிருக்கிறான்றா அவனுக்கு காரணம் அவனுடைய அந்த அந்த செயலுக்கு அவன் என்ன காரணம் என்னென்றால் அவனுடைய மாம்சம் எனும் சிலுவையில் அறையவில்லை. ஆசை இச்சைகளோடு அவனுடைய மாம்சத்தை அவன் சிலுவையில் அறையவில்லை. அப்படி என்றால் அவனும் ஒரு ஆவியில் நடக்கிற ஒரு மனிதனாக காணப்படவில்லை, அவன் மாம்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். ஒருவருடைய நடத்தை வைத்து நாம் சொல்லி சொல்லி பார்த்து சொல்லலாம்,
அவர் எப்படிப்பட்ட அதாவது வார்த்தை அறிந்தவர்கள் சொல்லலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களே செயல்களை வைத்து சொல்லலாம் அவர் எப்படிப்பட்டவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. தேவன் என்ன செய்கிறார் நமக்கு அவர் வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்துகிறார். நீ ஆவி நிரம்பி நான் ஒரு விசுவாசியாக நடந்தா இப்படி நடப்பாய், ஆனால் நீ மாம்சத்தில் நடக்கிறவனாக இருந்தால் இப்படி நடப்பாய். அப்படி என்றால் உனக்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி இன்னும் வெளிப்பாடு வரவில்லை. இந்த இடத்தில் முக்கியமானதை பார்க்கிறது வீண் தருவை, அதாவது ஒருத்தர் ஒருத்தர் கோபம் ஓட்டுவதும் ஒருத்தர் ஒருத்தருக்குள் பொறாமை கொள்வதும் எல்லாத்திற்கும் காரணம் என்ன, ஒரு வீண் பெருமை தான். நான் எதிலையும் வந்து நான் என்னை தாழ்த்தி கொள்ள மாட்டேன், அதாவது நான் எல்லாவற்றிலும் நான் வந்து மேன்மையாக தான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு வீண் புகழ்ச்சி. நான் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, அந்த ஒரு வீண் புகழ்ச்சி. நீ உன்னே நீ ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் நீ லாஸ்ட்டு, கரெக்டா? நான் தான் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் நீ தான் லாஸ்ட்டு. கர்த்தாவுக்கு தேவன் சொல்கிறார் ஹல்லேலூயா, நீ எல்லாவற்றிலும் நீ எப்படி இருக்கும் வேலைக்காரன் எப்படி கர்த்தாவுக்கு இயேசு எப்படி வந்தார் கேமன கசவ் என்று அவர் ஊழியர், அதாவது அதாவது வேலைக்காரன் என்று சொல்லுவோம், அதாவது அடுத்தருக்கு ஊழியர் செய்வதற்காக அவ்வளவு தாழ்த்து கொண்டார். யார் அவர்? தேவன். தேவன் என்ன செய்தார் வந்து சீஷருடைய பாதத்தை கழுவினார். வெளிப்படுத்தினாலும் அவருடைய மனத்தாழ்வு, எந்த வீண் புகழ்ச்சியும் இல்லை எனக்கு, நான் அவ்வளோ மனத்தாழ்வை அவர் வெளிப்படுத்தினார். சீஷருடைய காலை அவர் கழுவினார் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக. என்ன சொன்னால் நீங்களும் இந்த வண்ணமாக தான் இருக்க வேண்டும். அதை ஒரு வெளிப்பாடாக நமக்கு அவர் செய்து காண்பித்தார். அதாவது நான் எப்படி இருக்கிறேனோ அதே மனமாக, அதாவது நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள். அவர் என்ன சொன்னார், சகோதரனுடைய காலை நான் கழுவுகிறேன். அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் சேவை செய்பவர்களாக இருக்கிறது. காலை கழுவு சொன்னேன், நீங்கள் எல்லாம் சர்ச்சில் உட்காந்து எல்லாருடைய காலையும் கழுவி வச்சுன்னா அந்த என்ன இந்த டைமில் ஈஸ்டர் டைமில் ஈஸ்டருக்கு முன்பாக காலை கழுவி வச்சுன்னா அது முடிஞ்ச போன விஷயம். இந்த காலுக்கு அந்த மரம் பாஸ்ட் உட்காந்து காலை கழுவிட்டாருன்னு சொன்னாங்க. இது எதற்காக இல்லை இன்னொரு மூப்பர்கள்லாம் அந்த அந்த விசுவாசம் காலை கழுவிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன, அது நாம் சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் அந்த வண்ணமாக நாம் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். வீண் புகழ்ச்சி இருக்கக்கூடாது. வீண் புகழ்ச்சி இருக்கும் இடத்தில் மாம்சம் இருக்கு, மனத்தாழ்வு இருக்கும் இடத்தில் ஆவி இருக்கிறது, ஆவியானவருடைய வல்லம் இருக்கிறது. ஆனால் மனத்தாழ்வில் நாம் செயல்படும் போது, அதாவது கோபம் எப்படி வரும், யாராவது நம்மை அதாவது உளுத்தினால், அதாவது நம்முடைய ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணியாச்சுன்னா நம்ம கோபம் வரும். ஆ நான் எப்படிப்பட்டவன், நீ என்ன இப்படி பேசிட்டியா, அது காரணம் மாம்சம் இன்னும் வேலை செய்யுது, என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, உன்னை பற்றி பேசுனா என்ன அர்த்தம், நீ இனிமேல் யார் உயிரோடு இருக்கிறது வாழப்பது என்ன சொன்னார், நான் எப்படி ஜீவிக்கிறேன், இனிமேல் நான் ஜீவிக்கவில்லை எனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறார், உனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறார் தான், எவன் என்ன சொன்னாலும் காய் தொப்பினாலும் சரி சிரிச்சு நிற்பேன். ஏன் சிரிச்சு நிற்பேன், அது அவங்களுக்கு ஒட்டாது. மாம்சம் செத்து போயிடுச்சு, மாம்சமே இல்லை, ஃபுல் ஆவியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், இயேசுவை துப்பினார்கள் அழித்தார்கள் ஒன்று வாயில் அவர் திறக்கவில்லை. அதாவது ஆவியில் நிரம்பியிருப்பவர்கள் அந்த வண்ணமாக தான் இருக்க வேண்டும். பிலிப்பியிலிருந்து சில வசனங்களை வாசித்து இயேசுடைய சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையில் பிலிப்பியில் இரண்டாவது அதிகாரம் ஐந்திலிருந்து ஒன்பதாவது வசனங்களை வாசித்து நாம் அறிந்து கொள்வோம். பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்திலிருந்து ஒன்பது வசனங்கள். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை
கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிலும் மேலாக அவரை உயர்த்தி. அதாவது எந்த வண்ணமான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும்? நாம் இந்த வண்ணமான மனதை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நின்று Let this mind be in you which was also in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே மனதை கொண்டவர்களாக நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த வண்ணமாக இயேசு இந்த பூமியில் இருந்தார். அவர் யார்? தேவன். இங்கு வந்தார், பூமிக்கு வந்தார். பரலோகத்தில் இருக்கும் தேவன் பூமிக்கு வந்தார். எப்படி வந்தார்? மனுஷ ரூபத்தில் வந்தார். அதாவது எல்லா மகிமையும் பரலோகத்தில் விட்டு ஒரு சாதாரண மனுஷனாக வந்தார். அந்த மனித ரூபத்தில் வந்து அவர் என்ன செய்யவில்லை? பெருமை பாராட்டவில்லை. நான் யார் தெரியுமா? அவர் என்ன செய்தார்? அவர் கர்த்தராகிய தேவனுடைய அவருடைய கட்டளைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். எந்த வகை எந்த வண்ணமாக ஒப்பு கொடுத்தார்? அவர் மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு ஒப்பு கொடுத்தார். அதாவது மனத்தாழ்மையோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதாவது சிலுவையில் ஒரு மரிக்கும் ஒரு மரணத்தையும் அவர் என்ன செய்தார்? அதை மனத்தாழ்மையோடு அவர் கீழ்ப்படிதலோடு அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அதற்கு சிலுவைக்கு போக முடியாது என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் என்ன செய்தார்? சிலுவையில் எப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் நன்கு அறிந்திருந்தார். அவருக்கு நம்ம ஒரு ஊசி குத்தி பாருங்க, வலிக்குதானே? கொஞ்சம் யாரும் ஊசியை தான் குத்தி பாருங்க, வலிக்குமா இல்லையா? ஆ, நான் குத்த மாட்டேன், வலிக்கவா? அவரே ஆணியால் அறைந்தார். அதாவது நமக்கு எப்படி வலிக்குமோ அதே வண்ணமாக அவருக்கும் வலி இருக்கு. ஒரு மனுஷனுடைய ரூபத்தை கொண்டு அவர் வந்தார் என்று சொல்லும்போது அதே நிலையில் இருந்தார். அவருக்கு இருந்த அந்த தேவன் தந்த அந்த வல்லமையினால், ஆவியான வல்லமையினால் அவரதை சகிப்பதற்கு அவருக்கு என்ன செஞ்சது? அந்த ஒரு கிருபையை தேவன் தந்தார். சிலுவையில் அவர் இவ்வளோ வலி கொண்ட அந்த வலி யாரும் மனுஷன் எந்த மனுஷன் சகிக்க முடியாது. வலினால மனிதர்கள் சாவார்கள். ஒரு அளவுதான் வலியை நாம் நம்முடைய சரீரத்தில் நாம் என்ன செய்ய முடியும், அந்த ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு அளவுக்கு மேலே வலி படிச்சுன்னா மனுஷன் செத்து போடும். அந்த அளவுக்கெல்லாம் மீறி கர்த்தராக இயேசு அவருடைய அவருடைய சரீரத்தில் வலியை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்? கிருபையினால். ஆகவே அவருக்கு வந்த அந்த வல்லமையினால், ஆவியானுடைய வல்லமையினால் அந்த இடத்துல அதான் சிலுவையில் கர்த்தராக தேவன், கர்த்தராக இயேசு, ஆவியானவர் மூன்று பேரும் அந்த இடத்தில் இருந்தார்கள் நமக்கு அந்த ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக. இயேசு தனியாக இல்லை அந்த இடத்தில். இயேசு சிலுவையில் மரிக்கும் போது கர்த்தராக தேவனும் இருந்தார். இயேசு சிலுவையில் அவர் சரீரப்பிரகாரமாக இருந்தார். ஆவியானவர் அவருக்கு வல்லமையை தந்து கொண்டிருந்தார் அந்த வேலையை முடிப்பதற்காக. மூன்று பேரும் அந்த இடத்தில் இருந்தார்கள் நமக்கு இந்த ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் என்ன செய்வக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது என்று. அதனால்தான் அந்த இடத்தில் எழுதப்பட்ட இப்ரேயர் எழுதப்பட்டிருக்கு. அதாவது இந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு மனத்தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அந்த சிலுவையில் மரிப்பதற்காக ஒப்பு கொடுத்ததற்காக கர்த்தராகிய தேவன் என்ன செய்தார்? அவருடைய மனத்தாழ்மைக்கு தேவன் என்ன செய்தார்? அவரை 9வது வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்று சொல்லும்போது நமக்கு மனத்தாழ்மை கீழ்ப்படுதல் இருந்தால் நம்மையும் அதே வண்ணமாக எல்லாவற்றுக்கும் எல்லாவரையும் விட நம்ம தனியாக உயர்த்துவார். இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லும்போது, அதாவது சபையில் இருக்கும் விசுவாசிகள் மத்தியில் யாருக்கு அதிகமாக மனத்தாழ்மை இருக்கிறதோ
யாருக்கு அதிகமான கீழ்ப்படுதல் இருக்கிறதோ கர்த்தர் அவரை அவர்களை என்ன செய்வார், எல்லோருக்கும் மேலாக அவர்களை உயர்த்துவார். அதனால் நமக்கு என்னவாக நம்முடைய எண்ணம் என்ன எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் மனத்தாழ்வு இருக்க முடியும், எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கீழ்ப்படுத்திகிட்டு இருக்க முடியும். தேவனால் உயர்த்தப்பட்டால் மட்டும்தான் உயர்வு நிச்சயம். நாம் எவ்வளவுதான் குதிச்சாலும் சரி, நம்ம உயர்த்த நினைச்சாலும் சரி, குதிச்சு நான் உயர்ந்தேன் சொன்னா இந்த சீலிங்கை விட போக முடியாது, இந்த சீலிங் தான் மேக்ஸிமம். ஆனால் கர்த்தர் உயர்த்தினால் ஸ்கை இஸ் நாட் த லிமிட், வானமும் ஒரு அதற்கும் மேலாக அவர் உயர்த்த முடியும். அதனால் அதற்கு வழி என்பது வீண் பெருமை இருக்கும் கூடாது. நாம் இந்த மாற்றத்தை வாடுகிறவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துடைய சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துடைய சிந்தனை என்ன, அவர் மனத்தாழ்மையோடு தேவனுடைய கட்டளைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுத்தார். அதனால் தேவன் என்ன செய்தார், எல்லாவற்றை விட அவரை மேலாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த உயர்வை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த உயர்வை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்க வேண்டும், மனத்தாழ்மையும் நமக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும்போது நம்மை அவர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். நம்மளுடைய உயர்வு எப்படி இருக்கிறது, கண்டினியூஸ். நினைக்க வேணாம் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கணும், இந்த அளவுக்கு அடுத்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு அவர்கள் வல்லவராக இருக்கிறார். நாம் என்ன வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய மனத்தாழ்மை, நம்முடைய கீழ்ப்படு. அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அது யோசிக்கணும். இந்த மனத்தாழ்வு இந்த கீழ்ப்படுதல் வருவதற்காக நம் உயர்வதற்காக என்ன செய்ய வேண்டும், நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லா மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு பெருமை இருக்கு, ஏதோ ஒரு காரியத்தில் பெருமை. யாரும் இயேசுவை போல் ஆகவில்லை, எல்லாம் மெல்ல 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 அந்த இடத்துக்கு போய் கொண்டு. அதுக்கு நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். அதாவது யாராவது ஏதாவது சொன்னால், எதை சொன்னால் நமக்கு கோபம் வருது, எதை எது சொல்லும்போது தான் நமக்கு ஒரு அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு நமக்கு சௌகரியம் இல்லாத ஒரு இடம், அதை பேசும்போது நமக்கு கொஞ்சம் கொடுத்து. அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த அதுதான் சென்சிட்டிவ் பாயிண்ட். அந்த மாதிரி சென்சிட்டிவ் பாயிண்ட் எல்லாம் இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன, நமக்கு இன்னும் மாம்சம் வேலை செய்யுது. அதையெல்லாம் விட்டு நாம் வரும்போது யார் என்ன சொன்னாலும் சரி, அதையெல்லாம் சகித்து நாம் அவர்களை மன்னித்து நம் மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருக்கும் போது கர்த்தர் என்ன பார்க்கிறார், இந்த நபர் உயர்வுக்கு தயாராக இருக்கிறார், ப்ரொமோஷனுக்கு தயாராக இருக்கிறார். அதனால் நம்மை என்ன செய்கிறார், அசஸ்மெண்ட். கம்பெனியில் என்ன இருக்கு, ஆஃபீஸில் என்ன இருக்கும், அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருடைய வேலையை அசஸ் பண்ணுறாங்க, யார் எப்படி வேலை செய்கிறாங்க. அதே வண்ணமாக ஒவ்வொரு விசுவாசியும் ஆராய்ந்து கொண்டிருப்போர் யார், நம்முடைய தேவனாக கர்த்தராக தேவன். ஹாலமுடியும் எதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய மனதை, நம்முடைய மனதின் சிந்தனைகள் எப்படி இருக்கிறோம், மனத்தாழ்மையோடு இருக்கிறோமா, நாம் கீழ்ப்படுகிறோமா. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறார், உயர்வு. இந்த வருஷம் எப்படி இருக்குமோ அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ அதுக்கு நம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று நம் மாற்றத்தை நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் மறுபிறப்பின் மாற்றத்தை நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நாம் போக முடியும். ஒரு வருஷம் காலம் வந்து ஒரு கணக்கில் ஒவ்வொரு மாதமும் நம்ம வரலாம், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வரலாம், ஒவ்வொரு செகண்டும் வரலாம். கர்த்தர் என்ன செய்கிறார், லிஃப்ட் போல் அப்படியே கண்டினியூஸாக நம்ம உயர்த்தினே இருக்காங்க. எல்லோருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த அளவுக்கு வருவாங்க, நாம் வந்து ஒரு மாதத்துல அந்த அளவுக்கு வருவோம். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், சபைக்குள் முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் என்ன செய்ய வேண்டும், மனத்தாழ்வு இருக்க வேண்டும். ஏதாவது தேவையில்லாத சில, அதாவது முதல் பிரச்சனை வந்து என்னன்னா இந்த மன்னிக்காதன்மை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்காம அப்படியே ஒருத்தரை பார்த்தல முழுகம் அப்படின்னு கூட முகம் பார்த்துருக்கேன், காலு கையெல்லாம் தூக்கி அப்படி
அந்த மாதிரி சில விசுவாசிங்க இன்னொருத்தர பார்த்தா அட்டாக் பண்ற அளவுக்கு வந்து கட்டியா இருக்காங்க. அப்படி இருந்தா எப்படி வந்து உயர்வுகிறான், எப்படி உயர்வுகிற, எப்படி உயர்வை கத்துல எப்படி கொடுப்பான், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவதற்காக அவருடைய மனசின் சிந்தனைகளை பார்க்கிற மனத்தாழ்மை அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகித்து கொண்டு இருக்கிறோமா, சகித்து கொண்டு அவன் பண்ற சேட்டை இருக்க அவன் சகித்து கொண்டு இருக்கிற வரம்னு வழிய எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டு நம்ம வந்து சகித்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் சகித்து கொண்டு இருக்கிறதா, நமக்கு அது பிடித்ததுனால நம்ம சகிக்கல, வேற வழி இல்லை. கர்த்தருக்குள் வந்துட்டோம், இனிமேல் கர்த்தருடைய மனதை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அதனால் சகித்து கொண்டு இருக்கிறோம். மனிதனால் கூடின காரியம் அல்ல, ஆனால் தேவனுடைய ஆவியின் நாம் நடக்கும் போது அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது ஆவியார் நமக்கு வல்லமை தருகிறார். இயேசு எப்படி இந்த வண்ணமாக இருந்தார், அவர் மனுஷனாக மட்டும் இல்லை, அவருக்குள் என்ன இருந்தது, ஆவியார் இருந்தார். ஆவியார் அந்த பலத்தை தந்தார். அவர் மனுஷனாக இருக்கும் போது இந்த பூமியில் அந்த வண்ணமாக மனத்தாழ்மையோடு கீழ்ப்படுதலோடு இருப்பதற்காக இப்பொழுது அதே தேவ ஆவியை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இயேசுவை போல் நம் வாழ முடியுமா, முடியாதா, மாற்றத்தை வாழ முடியுமா, முடியாதா, முடியும். அதற்கு என்ன தேவை, நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த மாற்றத்தை வாழ்வதற்காக. ஆராய்ந்து பாருங்களே வாழ்க்கையெல்லாம், இன்றைக்கு மாலையில் போய் இன்னைக்கு மந்திரம் போய் சாப்பாடு அப்புறம் வைங்க, முதல்ல ஆராய்ந்து பாருங்க என்னென்ன இடத்துல நாம் மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று. யார் யாருக்கு எதிராக வந்து கோபம் அந்த மன்னிக்காத்தன்மை அவங்களெல்லாம் மன்னிங்க பாருங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாழ்வோடு நடந்து கொண்டு கீழ்ப்படுது பண்ணுங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்வைத்தருவோம். இந்த தொடர்பு இதோடு பிடித்து விட்டது மாற்றத்தை பாருங்க என்று அதற்காக செலுத்துகிறோம்.